அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இந்த கோடுகள் சேரும்போது அப்படிங்கிற பாடத்தோட தொடர்ச்சியத்தை மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன பாடத்தில் சரிங்களா, போன வகுப்பில் மாணவர்களே நீங்கள் எல்லோரும் அருமையாக அந்த பாட்டெல்லாம் பாடினீங்க சரிங்களா, என்னோட சேர்ந்து பாடினீங்க சரியா. கோடுகள் சேரும்போது வடிவங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அந்த வடிவங்கள் கோணங்களை ஏற்படுத்து, அந்த கோணங்கள் மூலமாக என்னது ஐங்கோணம், அருங்கோணம், அப்பா என்னது நவக்கோணம், தசக்கோணம் வரைக்கும் நம்ம அந்த பாட்டில் பார்த்தோம் மாணவர்களே. அப்போ அந்த பாட்டை நீங்கள் எல்லோரும் ராகத்தோடு பாடியிருப்பீங்க சரியா மாணவர்களே, உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்பியிருப்பீங்க மாணவர்களே. இப்போது இன்றைக்கி அதோட தொடர்ச்சியத்தை நம்ம பார்க்க போகிறோம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி, இந்த வகுப்புக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட போன வகுப்பில் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, ஜாமெண்ட்ரி பாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ எல்லோரும் என்ன நினச்சிங்க, என்ன ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு சார் ஒரு வேளை கூட சொல்லலையே, ஒரு ஸ்கேலை மட்டும் எடுத்து கோடு போட்டார் அப்போ ஒன்றும் சொல்லலையே. இன்றைக்கி நமக்கு அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்கு வேலை வந்துருச்சு மாணவர்களே. அதனால் இன்றைக்கி நமக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கண்டிப்பாக வேணும். எல்லோரும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போகலாமா மாணவர்களே? நமக்கு இந்த 22 பக்கம் நல்லா கவனிக்கும் மாணவர்களே, 22 பக்கம் இருக்கக்கூடிய அந்த மேலே செங்கோண சூத்திரம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே ஒரு நம்ம மர வேலை செய்யக்கூடிய நம்ம தச்சர் ராமண்ணா வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரப்பலகையிலிருந்து மாணவர்களே, ஒரு மரப்பலகையிலிருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு செவ்வக வடிவிலான துண்டை வெட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் எப்படி இருக்குமா, செங்குத்தாக இருக்குமா. இப்போ அந்த செங்குத்தாக இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கருவியை என்ன செய்கிறாரு மாணவர்களே, ஒரு கருவியை என்ன செஞ்சுறாரு, அந்த கருவியை வச்சு அவர் செங்கோண வடிவம் போட்டுட்ருக்காரு. தெரியுதா மாணவர்களே? இப்போ அந்த ஸ்லைடில் உங்களுக்கு நல்லா பாருங்கள், அந்த ஸ்லைடை நல்லா பாருங்கள், அந்த ஸ்லைடில் அந்த படம் உங்களுக்கு தெரியும். நல்லா கவனியும் மாணவர்களே. இப்போ அந்த அண்ணா என்ன செய்கிறாரு, செவ்வக வடிவத்தில் ஒரு மரத்துண்டு வெட்டி எடுக்கிறதுக்கு தன்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த கருவியை வச்சு என்ன செய்கிறாரு, செவ்வக வடிவத்தில் கோடு போடுறாரு சரியா மாணவர்களே. செவ்வக வடிவத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு கோட்டிற்கு இன்னொரு கோடு எப்பயும் செங்குத்தாக இருக்கும். அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த கருவி சரியா, இந்த கருவிக்கு என்ன பேருனா மட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட பேர் வந்து என்னென்னா மூளை மட்டம் சரிங்களா மாணவர்களே. அந்த மூளை மட்டம் இப்போ நமக்கு தெரிஞ்ச மூளை மட்டம் சரிங்களா, இன்னும் 2-3 மூளை மட்டத்தோட கருவிகள் நம்ம பார்க்கலாமா, வேறு கலரில் இருக்கக்கூடிய வேறு வேறு மாடலில் இருக்கக்கூடிய மூளை மட்ட கருவிகள் நம்ம பார்க்கலாமா, ஒரு 5-6 கருவிகள் மாணவர்களை பாருங்கள் 5-6 கருவிகளை பாருங்கள். ஒன்று ஒரே கலரில் இருக்குது, இன்னொன்று பாருங்கள் வேறு கலரில் இருக்குது மாணவர்களை. இப்போ பாருங்கள் இந்த கலர் பாருங்கள், எல்லா 2 கலரில் இருக்குது, அடுத்து 2 கலரில் இருக்குது மாணவர்களை. இப்படி செங்கோணத்தை அளக்கக்கூடிய இந்த கருவிக்கு என்ன பேர்னா, அதாவது மூளை மட்டம். இந்த மூளை மட்ட கருவியை மாணவர்களே எல்லா தச்சர்மாரும் எல்லா ஆசாரிகளும் கையில் வச்சுருப்பாங்க. தச்சர்னு சொன்னால் அந்த மர வேலை செய்கிறவங்க மாணவர்களே. இப்போ அவங்க அந்த கையில் வச்சு தான் அந்த செவ்வக வடிவதும் சதுரம் போடுறதுக்கு இந்த மூளை மட்டத்தை பயன்படுத்துகிறாங்க மாணவர்களே. அப்போ நீங்கள் இந்த மூளை மட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சார் காமிச்சல்ல, இந்த மூளை மட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா மாணவர்களே? பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆ இது நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் சரியா மாணவர்களே. இப்போது இதை இந்த மூளை மட்ட கருவியை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாரி, அதாவது நம்ம அண்ணன் ஆணைக்கட்டியில் இருக்கக்கூடிய சங்கரனை வேலை செய்கிறார். அந்த வேலையை பார்க்கலாங்களா? வேலையை பாருங்கள். சங்கரனை தன்னோட பக்க வேலைக்கு இந்த கருவியை பயன்படுத்துகிற பாருங்கள் மாணவர்களே, பார்க்கலாம். இது மட்டக்கோல் நம்பர், மட்டக்கோல் லெவலுக்கு மட்டம் கிரீட் ஆயிடுச்சு, லெவல் கரெக்டு. ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன்,
இது எந்த ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஸ்ட்ரைனிங் காட்டுறதுக்காக இது வேலை செஞ்சிருக்கு. இப்படி ஸ்கேலுக்காக இது வச்சுக்கணும், ஸ்கேலுக்காக இப்படி வச்சு கட் பண்ணி வேலை செய்யணும். இது ஸ்கேலுக்காக இப்படி பார்த்துக்கணும். நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும்னா அப்படி என்ன வேணும்னு சொல்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு அது தகுந்தா போகிறேன். மாணவர்களே, இப்போ அந்த படத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? ஆசார் என்ன, சங்கர் ஆசார் என்ன எவ்வளோ அற்புதமாக வேலை பார்த்தான்னு பார்த்தீங்களா? அவர் அந்த ஸ்கேலை எடுத்து, அடுத்து அந்த மூளை மட்டத்தை எடுத்து, அந்த சதுரமான வடிவத்தை வெட்டினார். அடுத்து ஒரு தூணை, ஒரு கம்பை நட்டு வச்சுட்டு அந்த கம்பு செங்குத்தாக இருக்காங்கிறத பார்க்கறதுக்கு ரெண்டு சைடு வச்சு காமிச்சார். அப்போ ஒரு பொருள் செங்குத்தாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பயன்படுது? அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த மூளை மட்டம். மாணவர்களே, எந்த ஒரு பொருளும் செங்குத்தாக இருக்கா இல்லையான்னு பார்க்க அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த மூளை மட்டத்தை அவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி மூளை மட்டம் நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்கா மாணவர்களே? நம்மகிட்ட இருக்குமா? இருக்கு மாணவர்களே. நம்ம எல்லாரோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த மூளை மட்டம். நல்லா கவனியமானவர்களே, உங்கள் கையிலையும் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குது. அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கு மாணவர்களே. நம்ம உங்களோட ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்குன்னு சார் சொன்னேன், நம்ம கையில் அந்த மூளை மட்ட கருவி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பேர் என்ன பாருங்கள், இந்த இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்களா? இங்கிலீஷில் சொன்னால் செட் ஸ்கொயர்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ தமிழில் சொன்னால் மூளை மட்டன்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புத்தகத்தில் மட்டமானி அப்படிங்கிற பேரில் நம்ம இதை சொல்கிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மட்டமானி, சரிங்களா? மட்டத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி மட்டமானி, சரியா மாணவர்களே? அப்போது நீங்கள் அடுத்த வகுப்பில் இது செங்கோணத்தை அளக்க இதை பயன்படுத்துவீங்க. செங்கோணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறத பயன்படுத்துவீங்க. அப்போது இது என்னென்னா செங்கோண மானியில் அறிமுகப்படுத்தணும் மாணவர்களே, ஆறாம் வகுப்பில். இப்போ நீங்கள் மட்டமானி அல்லது மூளை மட்டம், சரிங்களா? மூளை மட்டம், இந்த மூளை இருக்கிறதுனால மூளை மட்டம், மட்டமானி, சரியா மாணவர்களே? இந்த மட்டமானி கருவி உங்கள்கிட்ட இப்படி ரெண்டெண்ணம் இருக்கும், சரிங்களா? சார் கையிலையும் மட்டமானி கருவி ரெண்டெண்ணம் இருக்கும் மாணவர்களே. நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பேன், சரியா? இந்த மட்டமானிய கருவியை பயன்படுத்தி எல்லா மட்டங்களையும் நம்மளால் அளக்க முடியும். எந்த மட்டம் செங்குத்தாக இருக்குது, எந்த மட்டம் கீழே போகிற கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குதுன்னு அளக்கக்கூடிய கருவி தான் இந்த மட்டமானி, சரியா மாணவர்களே? மட்டமானிக்கு இன்னொரு பேர் சொன்னேன், நான் இருக்க உங்களுக்கு என்ன சொன்னேன், செங்கோண மானின்னு சொல்லலாம், மூளை மட்டம், மூளை மட்டம். இந்த மூளையில் இந்த மட்டத்தை பயன்படுத்தக்கூடியதுனால என்னது, மூளை மட்டம், சரியா மாணவர்களே? இப்போ நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ நம்ம கையில் அதே மாதிரி கருவி இருக்குது, சரியா? நம்ம கையிலையும் இதே மாதிரி கருவி இருக்குது. இந்த கருவியை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம கணக்கு போட போகிறோம் மாணவர்களே. இப்போது நம்ம ஆசாரி அண்ணன் கையில் வச்சுருந்த அந்த மட்டமானியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு, மூளை மட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு, அந்த மூளை மட்டத்தோட படம் இப்போ நம்ம ஒன்று வரையலாமா? வரைஞ்சி மாணவர்களே, நம்ம தச்சர் மரவேலை செய்யக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மூளை மட்டம், மூளை மட்டத்தோட மாடல் பாருங்கள், சார் வரைஞ்சிருக்கேன். இந்த மாடல், இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், உங்கள் நோட்புக்கில் வரைஞ்சிக்கணும் மாணவர்களே, சரிங்களா? இந்த படம் வரைகிறதுக்கு முன்னாடி வேறொரு படம் கூட நீங்கள் வரையணும் மாணவர்களே. என்ன படம் அப்படின்னா, நம்மளோட மட்டமானி, அந்த மட்டமானியோட படத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நோட்புக்கில் வரைஞ்சிருக்கணும். வரைஞ்சி சார்ட்ட அழகாக வரைஞ்சி உங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய மட்டமானியை அளவாக வரைஞ்சி கரெக்டாக காமிக்கணும். அதுக்கடுத்தால் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த தச்சர் பயன்படுத்தக்கூடிய இந்த மட்டமானியோட மாடல் வரைகிறதுக்கு முன்னாடி இதை வரையணும் மாணவர்களே. பேனா பென்சில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக பென்சிலில் இதை வரையணும், பேனாவில் வரையாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா அழிக்க முடியாது, பென்சிலை கொண்டு வரைங்க. கையில் எப்பயுமே ரப்பர் வச்சுக்கோங்க மாணவர்களே. இப்போ அந்த படம் அழகாக இருக்கா மாணவர்களே? இது இந்த விதம் என்னது, மூளை மட்டம். இதுக்கு பேர் என்ன பேர், மூளை மட்டம். மாணவர்களே, இதுக்கு எவ்வளோனா அடிப்பக்க நீளம் எவ்வளோ இருக்குன்னா பாருங்க, 10 சென்டிமீட்டர். நான் இங்கே வந்து இன்ச்சு கணக்கு வச்சுருக்கேன் மாணவர்களே, ஏன்னா எனக்கு பெருசாக இருக்கணும், போர்டில் வந்து பெருசாக இருக்கிறதுனால இன்ச்சு கணக்கு வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க, உயரத்தை இங்கே பாருங்கள், அடிப்பக்கம் எவ்வளவோ 10 சென்டிமீட்டர், உயரம் பாருங்கள் 15 சென்டிமீட்டர் உயரம், சரிங்களா? அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் பாருங்கள், மேலேயும் 2 சென்டிமீட்டர், கீழே 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன், சரி மாணவர்களே?
இப்ப இந்த உள்பக்கம் கீழே இருக்கக்கூடிய இந்த நீளம் எவ்வளவுனா மொத்தம் வந்து 10, 10ல 2 குறைஞ்சினா 8 ஆயிரும் மாணவர்களே. அப்ப இங்க 8 வேணும் உள்ள, சரிங்களா? உள்பக்கம் உயரம் எவ்வளவுனா மொத்தம் 15ல 2 குறைஞ்சா 13 வேணும் மாணவர்களே. இந்த படத்தை அப்படியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த மாடல் எப்படி செய்யறதுன்னு ஒரு கெட்டியான அட்டை நாம இங்க நாம் பயன்படுத்துறது பாருங்க. ஃபோம் போர்டு அப்படிங்கிற சீட்ல சார் இப்ப வெட்ட போறேன், அதை பார்க்கலாங்களா? சரி மாணவர்களே, கவனிங்க. மாணவர்களே, இந்த நம்ம வரையக்கூடிய இந்த ஃபோம் போர்டு சீட்டில் இப்போது நீளம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், கீழ்பக்கம் வரக்கூடிய நீளம் 10 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் வரைஞ்சிருக்கோம், இந்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், சரிங்களா? 15 சென்டிமீட்டர் சார் வரைஞ்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வரக்கூடிய உயரம் சார் வரைஞ்சிருக்கேன், அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். உள்பக்கம் வரக்கூடிய உயரம் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அகலம், அந்த மூளை மட்டத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அகலம். அப்போ மேல் பக்கம் அகலம் வரும், அது மேல் பக்கம் 2 சென்டிமீட்டர் எழுதுகிறேன் சாரு. இப்போ பாருங்கள் உள்பக்கம் வரக்கூடிய உள்நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரில் அந்த அகலம் குறைஞ்சிருச்சுன்னா 8 சென்டிமீட்டர். மாணவர்களே வரைக்கிறேன், இது எவ்வளோ வரணும்னா 8 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க மாணவர்களே, இந்த ஃபோம் போர்டு சீட்டில் இது பாருங்கள் 8 சென்டிமீட்டர் அகலம் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை நான் என்ன செய்கிறேன், சாறு இன்னி கவனமாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க மாணவர்களே, இது சாறு என்ன செய்கிறேன், கவனமாக கட் பண்ணி எடுத்தால் தான் அந்த ஃபோம் போர்டு மூளை மட்டத்தோட மாடல் வந்து உடையாமல் கிடைக்கும் மாணவர்களே. இப்போ பாருங்கள் சாரு பிளேடை வச்சு கவனமாக கட் பண்ணும், ஸ்கேல் ஓரத்தில் கரெக்டாக அமுக்கி பிடிக்கணும், அந்த ஸ்கேலை அமுக்கி பிடிச்சிட்டு பிளேடை வச்சு கட் பண்ணும் மாணவர்களே. இப்போ கட் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை, ஏன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மாடல் வந்து உடஞ்சிடக்கூடாது. பிளேடை கொஞ்சம் நீட்டி விட்டாலும் கட் பண்ணி தேவையில்லாத இடத்த கட் பண்ணிடும், ரொம்ப ஸ்கேலோடு வைக்கணும். பாருங்கள் அகலம் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம், அப்போ எல்லா பகுதியிலும் கரெக்டாக வச்சு கட் பண்ணணும் மாணவர்களே. இப்போ கரெக்டாக கட் பண்ணும்போது நமக்கு அந்த மூளை மட்டம் மாடல் கரெக்டாக எடுக்க முடியும், சரிங்களா? கவனமாக கட் பண்ணுங்க மாணவர்களே. இந்த சீட்டு கிடைக்காட்டி நீங்கள் கெட்டியான அட்டையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாடல் வரைச்சு வெட்டி எடுக்கலாம். இதே மாடல் நீங்கள் வரைச்சி வெட்டி எடுக்கலாம். இந்த ஃபோம் போர்டு சீட்டு கிடைக்காது, அப்போ கிடைக்காத பட்சம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், கெட்டியான அட்டையில் இந்த மாடலை வரைஞ்சி வெட்டி எடுக்கணும். இந்த மூளை மட்டம், இது நம்ம ஆசாரி பயன்படுத்தக்கூடிய மூளை மட்டத்தோட மாடல் நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் மாணவர்களே. கவனமாக கவனிங்க, இப்போ நம்ம வெட்டி முடிக்க போகிறோம். இப்போ இன்னி இந்த மாடலை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பாருங்கள் சார், மெதுவாக அதை எடுக்கிறேன். அப்படி மெதுவாக எடுத்தோம்னா தான் உடையாமல் கிடைக்கும், சரிங்களா? இல்லாட்டி எங்கேயாவது உடஞ்சிடும். நம்ம கவனமாக கட் பண்ணதை நல்லா கை வச்சு நல்லா உள்ளே விட்டு அப்படி கரெக்டாக எடுக்கும்போது நமக்கு இப்போ தேவையான மூளை மட்டம். மாணவர்களே, இந்த மூளை மட்டத்தோட மாடல் வந்து சார் ஃபோம் போர்டில் வெட்டி எடுத்தோம். வெட்டி எடுக்கும்போது கவனிச்சிங்க, அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுகளில் போய் கெட்டியான அட்டை எடுத்து வெட்டி எடுக்கணும் மாணவர்களே. இப்போ அந்த மாடலை கவனிங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த கீழே அடிப்பக்கம் நீளத்தை பாருங்கள், 10 சென்டிமீட்டர், சரிங்களா? உயரம் பாருங்கள் 15 சென்டிமீட்டர் நம்ம வெட்டி எடுத்ததில், அகலம் பாருங்கள் 2 சென்டிமீட்டர், உள்பக்கம் நீளம் பார்த்துங்க அடிப்பக்க நீளம் 8 சென்டிமீட்டர், உள்பக்கம் உயரம் பாருங்கள் 13 சென்டிமீட்டர். இதுதான் அந்த மூளை மட்டத்தோட மாடல் மாணவர்களே. இதே மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்து இதை பயன்படுத்தி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மூளை, அதாவது 2 மதில்கள் சந்திக்கக்கூடிய அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளை கரெக்டாக செங்கோணமாக இருக்கா அப்படின்னு நம்ம கரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், அதை வச்சு அளந்து பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது அந்த அளவு கரெக்டாக தெரியும், செங்கோணமாக இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி மாடிப்படிகளில் பார்க்கலாம் மாணவர்களே, அந்த கதவோட கரெக்டாக பாருங்கள், கதவோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எட்ஜு வந்து கரெக்டாக செங்கோணமாக இருக்கா, அதான் செங்கோண சூத்திரம் அப்படிங்கிற அந்த தலைப்பு எது கொடுத்துருக்காங்கன்னா, எந்த இடமெல்லாம் செங்கோணமாக இருக்குது, செவ்வகத்தில் எங்கேயெல்லாம் செங்கோணமாக இருக்குது, செவ்வகமாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எங்கே செங்கோணமாக இருக்குது, எங்கேயெல்லாம் செங்கோணம் பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மூளை மட்ட கருவியின் மூலமாக நம்ம
என்ன செய்யலாம் அதை கண்டுபிடிக்கலாம் மாணவர்களை. இப்போ உங்கள் கையில் இருக்க கருவியை நீங்கள் வெட்டி எடுக்கக்கூடிய கருவியை வச்சு நீங்கள் நிறையா பொருட்களை, செவ்வகமாக இருக்க பொருளும் வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாத்தையும் நீங்கள் அளந்து பார்த்து நம்ம டெஸ்க்கு உட்காந்துருக்க பெஞ்சு இதில் எங்கெங்கெல்லாம் செங்கோணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், அளந்து அதை ஒரு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பேப்பரில் நோட்டில் எழுதி அதை உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்பணும் மாணவர்களே. நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம் மாணவர்களே. மாணவர்களே, இப்போ நம்ம எல்லார் ஜாமெட்ரி பாக்ஸ்லேயும் மட்டமானி இருக்குதுன்னு சொன்னேன், சார் கையிலையும் மட்டமானி இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மட்டமானியை வைத்து கொண்டு சில படங்களில் இருக்கக்கூடிய அந்த கோடுகள் வந்து உண்மையிலே செங்குத்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், மட்டமானியை வச்சு நம்ம என்ன செய்தோம், வச்சு அளந்து பார்க்க போகிறோம். அதாவது அந்ததை செங்குத்தாக இருக்கான்னு சொல்லி அந்ததை கரெக்டானு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எங்கையில் இருக்க மட்டமானியை நான் எடுத்துக்கிட்டேன், நீங்களும் என்ன செய்யணும், சில படங்களை பாருங்கள். இப்போ ஏற்கனவே அந்த படங்கள் உங்கள் கையிலேயே மட்டமானி இருக்குது, சரிங்களா? அப்போ நான் சார்ஜ் செய்கிறது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், வீட்டுக்கு போய் வச்சு சில படங்களை என்ன செய்யணும், அது மட்டமாக இருக்கா, அதாவது மட்டன்னு சொன்னால் இந்த கீழே இருக்க கோட்டுக்கு மேலே இருக்க கோடு செங்குத்தாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மட்டமானியை வச்சு பார்க்குறது. அதாவது கீழே இருக்க கோட்டுக்கு இந்த மேலே வரக்கூடிய கோடு சரியா செங்குத்தாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மட்டமானி பயன்படுது. உங்கள் கையிலேயே மட்டமானி இருக்குது. இப்போது நம்ம மாணவர்கள் எங்கே கவனிங்க, இப்போ ஏற்கனவே நம்ம இந்த படத்தை பார்த்துட்டோம், நாற்கரங்கிற படம் பார்த்துருக்கோம், சரியா? இந்த நாற்கரத்தில் நம்ம புத்தகத்தில் இருக்க அட்டவணைகளில் ஒரு 8 விதமான நாற்கரம் பார்த்தோம். அந்த நாற்கரத்தை நம்ம என்ன சொன்னோம், கண்ணிலே பார்த்து சொன்னோம், என்னது, அந்த கோடு சாய்வாக இருக்குது, இந்த கோடு செங்குத்தாக இருக்குது, இந்த கோடு சாய்வாக இருக்குது, அந்த கோடு செங்குத்தாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். இப்போது அதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த மட்டமானியை வச்சு நம்ம என்ன செய்யணும், வச்சு பார்க்க போகிறோம். வச்சு பார்த்தோம்னா அது உண்மையிலே சாய்வாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா மாணவர்களே? இப்போ ரெண்டு விதமான படங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த படங்கள் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த ரெண்டு விதமான படங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது வைத்து பார்க்க போகிறோம். இந்த மட்டமானியை வச்சு பாருங்கள் மாணவர்களே. இந்த கிடைமட்டமாக இருக்க கோட்டில் இந்த மட்டமானியை வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த கோடு செங்குத்தாக இருக்கான்னு நான் ஒரு கோடு வரைய போகிறேன். கோடு அது மேலே வரைஞ்சிட்டேன்னு வச்சுங்க, பாருங்கள். இப்போ இந்த கிடைமட்டமாக இருக்க கோட்டு மேலே ஒரு செங்குத்தாக ஒரு கோடு போட்டேன், நல்லா காணிக்கமானவங்க. இந்த கோடு இந்த கோட்டை விட்டு வெளியே கடந்து வந்துருந்துச்சுன்னா அந்த கோடு சாய்வாக இருக்குன்னு அர்த்தம், உள்பக்கமோ வெளிப்பக்கமோ சாய்வாக இருக்குன்னு அர்த்தம். வரல அப்படின்னா என்னது, இந்த கோடு நான் முன்னாடி வரைஞ்சிருந்த கோடு செங்குத்தாக தான் இருக்குது, சரிங்களா? இந்த கிடைமட்ட கோட்டுக்கு இந்த கோடு செங்குத்தாக இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அந்த உறுதிப்படுத்துறதுக்கு எது, நம்ம கையில் இருக்க மட்டமானி பயன்படுத்தி உறுதிப்படுத்திருக்கோம், சரியா மாணவர்களே? இப்போது இந்த கோடை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள் மாணவர்களே. இந்த கோடை நம்ம வச்சு பார்க்க போகிறோம், நல்லா பாருங்கள். இந்த கிடைமட்ட கோட்டுக்கு இந்த கோடு நல்லா கவனியும் மாணவர்களே, இந்த கிடைமட்ட கோடுக்கு செங்குத்து கோடு இதுதான். அப்போ இது சாய்வாக இருக்குதுன்னு நம்ம சொன்னது கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கண்ணில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் மாணவர்களே, ஆனாலும் இருந்தாலும் நம்ம இதை வச்சு மெய்ப்பிக்கணும். சரியாக பாருங்கள், இந்த கோடு செங்குத்து கோடு இங்கே போட்டிருக்கேன், இந்த கோடு இங்கே போயிருக்கு, அப்போ இது சாய்வாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த கீழே இருக்க செவ்வகத்தை பாருங்கள் மாணவர்களே. செவ்வகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கீழே இருக்க கோட்டுக்கு இந்த கோடு செங்குத்தாக இருந்தால் தான் அது செவ்வகம், சரிங்களா? இந்த கோட்டுக்கு இந்த கோடு செங்குத்தாக போகும், இந்த கோட்டுக்கு இந்த நாலு பக்க கோடுகளுமே செங்குத்தாக இருக்கும், அதாவது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். நல்லா கவனிக்கமானவங்களே, இந்த கிடைமட்ட கோட்டுக்கு இந்த கோடு செங்குத்தாக இருக்கும், இதுக்கு இந்த கோடு செங்குத்தாக இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம படத்தை திருப்பி வச்சு பார்த்தோம்னா இந்த கோட்டுக்கு இது செங்குத்தாக இருக்கும், இது செங்குத்தாக எல்லாமே செங்குத்தாக இருக்கும். அதாவது இங்கே கோணம் பார்த்தீங்கன்னா செங்கோணம், இந்த நான்கு மூலைகளிலும் செங்கோணம் இருக்கும். அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், கரெக்டாக பாருங்கள், வரைஞ்சு பார்ப்போம். வரைஞ்சி பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது சரின்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். பாருங்கள், இதை வச்சு பார்க்க போகிறேன், நல்லா பாருங்கள் மாணவர்களே. கிடைமட்ட கோட்டில் வச்சுட்டு கிடைமட்ட கோட்டில் வச்சுட்டு நான் இங்கே ஒரு கோடு போடுறேன். கோடு இதுக்கு மேலே வந்துருக்கு, வெளியே வரல. அப்போ இந்த கோடு இந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குது, சரிங்களா? இப்போ கவனிங்க, இந்த கோடு வெளியே வரலை,
சாய்வா இருந்துச்சுன்னா இந்த முதல்ல வரைஞ்ச கோடு சாய்வா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கோடு நம்ம வரைஞ்ச கோட்டுக்கு வச்சிருக்கு. இதை வச்சு நம்ம வரையும் போது கரெக்டா பாருங்க, இப்ப செங்குத்தான கோடு போட்டிருக்கு அது கரெக்டா இருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருந்த கோடு இந்த செவ்வகத்தில் இருக்க கோடு இந்த கிடைமட்ட கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கிறது. நல்லா கவனிக்கமானவர்களே, இப்போ இந்த கோட்டுக்கு இப்படி போட்டால் செங்குத்து, இதுதான் மட்டமானியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செங்குத்து கோடுகள், செங்குத்து கோடுகளை நம்ம என்ன செய்கிறோம் போட முடியும் இந்த மட்டமானியை வச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வரைஞ்ச உருவங்களை நம்ம அது செங்குத்து கோடாக இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திட்டோம். சரி, இப்போது நம்ம கீழே ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சு மேலே ஒரு செங்குத்து கோடு வரையலாமா? வரையலாமா மாணவர்களே? வரையலாம். எடுங்க எல்லோரும், நீங்கள் உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க பேனா பென்சில் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, மட்டமானியை கையில் எடுத்துக்கோங்க, அடுத்து பென்சில் எடுத்துக்கோங்க, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். சரியா மாணவர்களே, இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கேல் எடுத்துட்டு ஒரு கிடைமட்ட கோடு வரைய போகிறோம். நல்லா பாருங்கள், கிடைமட்ட கோடு வரையிற சாரு நல்லா நீளமாக போட்டுங்க. ரெண்டு புள்ளியை வச்சுக்கிட்டு ஒரு கோடு போடுறேன். சரியா, கிடைமட்ட கோடு வரைஞ்சாச்சு. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோட்டில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு புள்ளியை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம செங்குத்து கோடு வரைய போகிறோம். சரியா மாணவர்களே, எந்த இடத்துல வேணாலும் சார் என்ன பண்ணுறேன், இங்கே எடுக்கிறேன், இங்கே ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டேன். இந்த புள்ளியில், இந்த புள்ளியிலேருந்து இந்த கிடைமட்ட கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோடு வரைவது எப்படி, அதற்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த மட்டமானி எப்படி பயன்படுத்தி வரைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த மட்டமானியோட கீழ்பாகத்தை இந்த கோட்டு மேலே வைக்கணும். வச்சாச்சுங்களா? கரெக்டாக அந்த புள்ளி நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். சரிங்களா, அந்த புள்ளியில் வச்சுட்டு இப்போது நல்லா பாருங்கள், அசையாமல் வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு மாணவர்களே வச்சாச்சு. பாருங்க, இப்போ இந்த நான் கோட்டை என்ன செய்ய போகிறேன், நான் நீட்டி விட போகிறேன். நான் வரைஞ்ச கோட்டை என்ன செய்ய போகிறேன், நீட்டி விட போகிறேன். நல்லா கவனிக்கும் மாணவர்களே, இப்போ இந்த கிடைமட்டமாக வரைஞ்ச கோட்டில் ஒரு பாயிண்ட் எடுத்தோம். பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்டில் வச்சு நம்ம மட்டமானியை வச்சு அந்த செங்குத்தாக வரக்கூடிய அந்த கிடைமட்ட கோட்டுக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த கோடு இந்த கோட்டிற்கு செங்குத்து கோடு. சரியா பாருங்களா, செங்குத்து கோடு. இந்த கோட்டிற்கு இந்த கோடு செங்குத்து கோடு. மாணவர்களே நல்லா கவனிங்க, இந்த கிடைமட்ட கோட்டிற்கு இந்த கோடு செங்குத்து கோடு. அப்போ நீங்கள் என்னென்ன கவனிங்க, இப்போ நீங்கள் உங்கள் நோட்டில் இதே மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வரையணும். கிடைமட்ட கோடு வரைஞ்சி அதில் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு நம்ம மட்டமானியை பயன்படுத்தி ஒரு அளவு வச்சு கரெக்டாக குறிச்சிக்கிட்டு வேணால் நம்ம மட்டமானி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த அளவை நேரம் நீட்டி விடலாம். நமக்கு கோடு கொஞ்சம் பெருசாக வர்றதுனால நீட்டி விடலாம். சரியா மாணவர்களே, இப்போ வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கணும். மாணவர்களே இப்போது நல்லா கவனிங்க, இந்த வரைஞ்ச படத்தை நல்லா பாருங்கள். இந்த கோட்டிற்கு இந்த கோடு செங்குத்து கோடு, இந்த கிடைமட்ட கோட்டிற்கு இந்த கோடு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம். அது நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய மட்டமானியை வச்சு வரைஞ்சிருக்கோம். நல்லா கவனிங்க, இப்போது இந்த மூளையை வச்சு தான் இந்த செங்குத்து கோடு வரைஞ்சோம். நல்லா பாருங்கள், இந்த மூளை சிறுசாக இருக்குது, இந்த மூளை சிறுசாக இருக்குது. நல்லா பாருங்கள் மாணவர்களே, இந்த மூளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மூளையாக இருக்குது, இந்த மூளை தான் பெருசாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம செங்குத்து கோடு போட்டோமா இல்லையா? இப்போ இந்த மூளைக்கு என்ன பேருனா மட்ட மூளை. இந்த மூளைக்கு என்ன பேர், மட்டத்தினால் உருவாக்கப்பட்ட மட்ட மூளை. சரிங்களா, இது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரி இருக்கும். மாணவர்களே நல்லா கவனிங்க, இந்த மட்ட மூளை 90 டிகிரி இருக்கும். நீங்கள் எவ்வளவு டிகிரி என்னங்கிறத அடுத்த வகுப்புகளில், வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்பீங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மட்டமானியில் இருக்கக்கூடியதில் 3 மூளைகள் இருக்குது. பாருங்கள், ஒரு மட்டமானின்னு சொன்னால் 2 மட்டமானிலே 3 மூளைகள், ஒவ்வொன்றிலேயும் 3 மூளைகள் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ஒரு மூளை, இந்த ஒரு மூளை, இந்த மூளை. இதில் இந்த மூளை மட்டும் என்னங்கன்னா பெருசாக இருக்கும். சரிங்களா, இந்த பெருசாக இருக்கக்கூடிய இந்த மூளைக்கு மட்ட மூளைன்னு பேர்.
அதே மாதிரி பாருங்க மாணவர்களே, நம்ம கையில் இருக்கிற ரெண்டு மொட்டமானையிலையுமே இந்த மட்டம் முளை இருக்கும். நல்லா பாருங்க, இந்த மட்டமானையிலையும் பாருங்க, இந்த மட்டமானையிலையும் பாருங்க, இந்த மூளை சிறுசா இருக்கு, இந்த மூளை சிறுசா இருக்கு, இந்த மூளை பாருங்க, நல்லா பாருங்க, இந்த மூளை பார்த்தீங்கன்னா இதுதான் மட்டம் மூளை. இப்போ மட்டம் மூளை ரெண்டுமே சமமாக இருக்கும். நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்கும், வெளியே தெரியாது. நல்லா பாருங்க, வெளியே தெரியாது. ரெண்டுமே ஒன்றா ஒரே மூளையில் சேர்த்து வச்சிங்கன்னா, ரெண்டு மூளையும் ஒன்றா வச்சிங்கன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். இதற்கு பேர் என்னென்னா மட்ட மூளை. இதுக்கு மூளை என்ன பேர்? மட்ட மூளை. கரெக்டாக நீங்கள் சார் சொல்கிறத நோட் பண்ணணும், எழுதணும். இந்த மூளைக்கு என்ன பேர்? மட்ட மூளை. மற்ற சிறிய மூளைகள் இருக்குது ஒவ்வொரு மட்ட மூளையிலும். சரியா மாணவர்களே, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னொரு பக்கத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நீட்டி விட போகிறோம். நல்லா கவனிக்க மாணவர்களே, இன்னொரு பக்கத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நீட்டி விட போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த செங்குத்து கோடை வச்சுட்டு இன்னொரு மூளையும் நம்ம என்ன, அது இன்னொரு புள்ளி எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்ய போகிறோம், மேல் நோக்கி இன்னொரு செங்குத்து கோடு வரைய போகிறோம். அதற்கு நல்லா கவனிங்க, முதல்ல சார் இப்படி திருப்பி வச்சுருந்தேன், இப்போ சார் இப்படி திருப்பி வச்சுட்டு இன்னொரு செங்குத்து கோடு வரைய போகிறேன். நல்லா பாருங்க, அதை நான் நீக்கி விட போறேன். இந்த ரெண்டு கோடும் பாத்தீங்கன்னா இந்த கிடைமட்ட கோட்டிற்கு செங்குத்தா செல்லக்கூடிய இரண்டு கோடுகள். அப்ப இது வந்து மட்ட மூளை. நல்லா பாருங்க, இது மட்ட மூளை. ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா இது மட்ட மூளை, இது மட்ட மூளை. சரியா பாருங்க, இந்த மூளையை நம்ம மட்டமானியை பயன்படுத்தி வரைஞ்ச மூளை, செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம். இந்த இந்த புள்ளியிலிருந்தும் ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம். அப்போ இங்கேயே மட்ட மூளை இருக்குது, இங்கேயும் மட்ட மூளை இருக்குது. நம்ம மட்டமானியிலும் இருக்கக்கூடிய அந்த பெரிய மூளைக்கு பேர் என்ன மூளை? மட்ட மூளை. 90 டிகிரி வரக்கூடிய அளவு இருந்ததுன்னா 90 டிகிரியை பற்றி நீங்கள் அடுத்த வகுப்புகளில் படிப்பீங்க, சரிங்களா? இப்போ அது மட்ட மூளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா மாணவர்களே, நம்ம இன்னி அடுத்த கணக்கு போகிறோம். மாணவர்களே, நம்ம ஒரு கிடைமட்ட கோட்டிற்கு ரெண்டு புள்ளி எடுத்து ஒரு புள்ளியில் வலது பக்கமாகவும் செங்குத்து கோடு வரைஞ்சோம், இடது பக்கமாகவும் செங்குத்து கோடு வரைஞ்சோம். சரியா மாணவர்களே, இப்போது நம்ம எல்லோரும் பாடப்புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. நம்ம பாடப்புஸ்தகத்தில் இப்போ நம்ம ஒரு கணக்கு வாசிக்க போகிறோம். அந்த கணக்கை எப்படி நம்ம போர்டில் வரைக்கலாம், எப்படி நம்ம வரைக்கிறது நோட் புஸ்தகத்தில் அப்படின்னு பாருங்கள். சார் போர்டில் வரைப்பேன் அந்த கணக்கை, நல்லா கவனிங்க. அந்த கணக்கை வாசிக்கலாமா? எல்லோரும் எடுத்துக்கங்க பாடப்புஸ்தகத்தில். 25 பக்கம் இருக்கக்கூடிய கணக்கு வரைந்து பார்க்கவும், வரைந்து பார்க்கவும்ங்கிற கணக்கில் நல்லா கவனிமானவர்களே, 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு வரைய, இந்த கோட்டின் இடப்பக்கம் முனையிலிருந்து இடப்பக்கம் முனையில் உள்ள புள்ளியிலிருந்து 3 சென்டிமீட்டர் நீளத்தில் செங்குத்தாக ஒரு கோடு வரையவும், வலது பக்க முனையில் உள்ள புள்ளியிலிருந்து 4 சென்டிமீட்டர் நீளத்தில் செங்குத்து கோடு வரையவும், ஒரு கோடு வரையவும். இப்போது வரைந்த கோடுகளின் இரண்டு முனைகளையும் சேர்த்து ஒரு கோடு வரையவும். நல்லா கவனிக்கும் மாணவர்களே, இந்த கணக்கை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சரி மாணவர்களே, இப்போ கவனிக்கும் மாணவர்களே, மாணவர்களே இப்போ நம்ம இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கணக்கை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்க. அதாவது 6 சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு கோடு வரையணும். அதாவது இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் 3 சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு செங்குத்து கோடு, வலது பக்கம் அதாவது வலது முனையிலிருந்து ஒரு 4 சென்டிமீட்டரில் செங்குத்து கோடு. நல்லா கவனிக்கும் மாணவர்களே, இப்போ ஃபஸ்ட்டு சாரு 6 சென்டிமீட்டர் உள்ள கோடு வரைய போகிறேன். நல்லா பாருங்கள், 6 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கோடு. சாரு கொஞ்சம் பெரிய அளவாக எடுப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பெரிய அளவு எடுத்தால் தான் எனக்கு கரெக்டாகும். உங்களுக்கு சென்டிமீட்டரில் நீங்கள் நோட்டில் வரீங்க, சார் எடுக்கக்கூடியது இன்ச் அளவில் எடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக வரைஞ்சா தான் உங்களுக்கு போர்டில் தெரியும். பாருங்கள், சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு வரைஞ்சாச்சு. இது எவ்வளவு? முதல்ல ஒரு கோடு வரைஞ்சோன்னே அதை நம்ம எழுதணும், பென்சிலில் தான் வரையணும் மாணவர்களே. அப்போ தான் நமக்கு அழிக்கிறதுக்கு ஈஸி. 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு வரைஞ்சாச்சு. இப்போது அடுத்து நம்ம கணக்கில் வாசம் நல்லா கவனிங்க. இடப்பக்கம் வலப்பக்கம், எது இடப்பக்கம் எது வலப்பக்கம் நமக்கு நல்லா கவனிங்க. வலது கை பக்கம் இருக்கிறது வலப்பக்கம், இடது கை பக்கம் இருக்கிறது இடப்பக்கம். எப்போ இது வந்து வலது பக்கம், இது இடப்பக்கம். இடப்பக்கம் இருந்து எத்தனை சென்டிமீட்டர்,
நல்லா செங்குத்து கோடு வரையணும் 3 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க. இப்போ இந்த செங்குத்து கோடு எதை வச்சு வரைய முடியும்? நம்ம கையில் இருக்க மட்டம் வாணி வச்சுதான் வரைய முடியும். நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ மட்டத்தை வச்சு சாரி செங்குத்து கோடு போட போகிறேன். நல்லா பாருங்கள், செங்குத்து கோடு முதல்ல வரைவோம், அதப்புறம் 3 சென்டிமீட்டராக நம்ம ஆக்கலாம். சரியா? முதல்ல செங்குத்து கோடு முதல்ல போடுவோம். செங்குத்து கோடு போட்டேன், அதை கொஞ்சம் நீட்டி விடுறேன். இப்போ இதில் என்ன வேணும்னா, நமக்கு நல்லா கவனிங்க, 3 சென்டிமீட்டர் தான் வேணும். நல்லா பாருங்கள், 3 சென்டிமீட்டர் இங்கே நான் வரைஞ்சதில் நல்லா பாருங்கள், 1, 2, 3 சென்டிமீட்டர் இல்லை, நான் 3 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைக்கிறேன். நல்லா பாருங்கள், நீங்கள் கரெக்டாக 3 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கணும். அந்த கோட்டை நீட்டி விட்டுட்டு 3 சென்டிமீட்டரில் கரெக்டாக ஒரு புள்ளி வச்சுக்கணும். ஓகே, நான் இங்கே இது தான் 3 சென்டிமீட்டர், இதுலேருந்து இந்த வர தூரம் வந்து 3 சென்டிமீட்டர். நீங்கள் இந்த செங்குத்து கோடை நீட்டி விட்டுட்டு கரெக்டாக 3 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைங்க. ஏன் அப்படின்னா, 3 சென்டிமீட்டர் கரெக்டாக நம்மளால் அந்த மட்டமானியை வச்சு வரைக்க முடியாட்டி, அந்த மட்டமானியை வச்சு ஒரு செங்குத்து கோடு போடணும். போட்டுட்டு அதில் 3 சென்டிமீட்டரில் புள்ளி வைக்கணும் மாணவர்களே. அடுத்ததாக என்ன செய்யணும், இந்த மட்டமானியை வச்சு ஒரு இன்னொரு இந்த வலது பக்க மூலையிலேருந்து ஒரு செங்குத்து கோடு போடுவோம். சரிங்களா? கரெக்டாக கீழே வச்சாச்சு, இப்போ செங்குத்து கோடு நான் போடுறேன். போட்டாச்சு. இப்போ இதில் எத்தனை சென்டிமீட்டர் வேணும்? 4 சென்டிமீட்டர் அளவு தான். நான் என்ன செய்ய போகிறேன், புள்ளி வைக்க போகிறேன். நல்லா பாருங்கள், இது வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். நல்லா கவனி மாணவர்களே, இது கீழே இருக்க கோடு 6 சென்டிமீட்டர். இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய 3 சென்டிமீட்டரில் செங்குத்து கோடு போட்டுட்டோம். போட்டுட்டு 3 சென்டிமீட்டர் அளவில் நான் புள்ளி வச்சுருக்கேன். இந்த கோடை பாருங்கள், வலது பக்கம் ஒரு செங்குத்து கோடு போட்டிருக்கோம், அதை 4 சென்டிமீட்டரில் புள்ளி வச்சாச்சு. இப்போது என்ன சொன்னாங்க கடைசியில் அந்த கணக்கை வசிக்கும்போது, இந்த புள்ளிகளை இணைக்கணும் அப்படின்னாங்க. நல்லா பாருங்கள், இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைக்கிறோம். மாணவர்களே, இப்போ நல்லா கவனிங்க, புள்ளிகளை இணைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வடிவம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த வடிவத்துக்கு பேர் என்ன பேர்னா நாற்கரம். 4 பக்கங்களை கொண்ட நாற்கரம். சரியா? இந்த நாற்கரத்தில் இந்த பக்கம் இடது பக்க கோடும் செங்குத்து கோடு, இந்த வலது பக்க கோடும் செங்குத்து கோடு. சரியா மாணவர்களே? நல்லா கணக்கு புரிஞ்சுருக்குங்களா? இதை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நோட் புக்கில் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு நீங்கள் அடுத்த கணக்கை நீங்கள் என்ன செய்யணும், எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்பணும். மாணவர்களே, இன்றைய வகுப்பு எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு நினைவூட்டல் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செங்கோணத்தை அளக்கக்கூடிய மூளைமட்ட கருவியை நம்ம பார்த்தோம். ஆசாரி அதாவது தச்சர் கையில் வச்சுருக்கக்கூடிய கருவியை நம்ம அறிமுகப்படுத்தினோம். அதே மாதிரி கருவியோட மாடலை நம்ம என்ன செஞ்சோம், நோட்புக்கில் வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு அதை என்ன செஞ்சோம், மாடலாக நம்ம வெட்டி எடுத்திருக்கோம் மாணவர்களே. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், எங்கெங்கே இருக்கக்கூடிய நாற்கரம் போன்ற உருவங்களை நம்ம என்ன செஞ்சோம், அதில் எந்த கோடு செங்குத்தாக போகுது, எந்த கோடு சாய்வாக போகுதுங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், கரெக்டாக நம்ம அதை அளவு வச்சு அது சாய்வாக போயிருக்கா செங்குத்தாக போயிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சோம் மாணவர்களே. அதற்கடுத்து என்ன பண்ணோம், ஒரு கிடைமட்ட கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம். அதற்கடுத்து ஒரு கிடைமட்ட கோட்டிற்கு 2 செங்குத்து கோடு வரைஞ்சோம். அடுத்து கிடைமட்ட கோடை வரைஞ்சிக்கிட்டு ஒரு நாற்கரம் படம் வரைஞ்சோம் மாணவர்களே. இவ்வளோ காரியம் இன்னைக்கு பார்த்தோம், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மிக எளிமையாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த என்னோட நினைப்பு அது சரியா அப்படிங்கிறத உங்களோட படைப்புகள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிற முடியுமானவர்களே. உங்களோட படைப்புகளை அந்த நோட்டு கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை நீங்கள் செய்யும் போது தான் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் புஸ்தகத்தில் இருக்க ஒரு கணக்கு மீதே இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் வரைஞ்சி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு கணித ஆசிரியருக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க மாணவர்களே. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாங்களா? நன்றி மாணவர்கள்.